வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற மக்கள் நீண்ட நெடும் யுத்தத்தை சந்தித்தவர்கள். அவருடைய நிலங்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றும் கூட பல்வேறுபட்ட இடங்களில் நெடுந்தீவில இருக்கின்ற வெடியரசன் கோட்டையை புத்தவிகாரை என்று பறிக்க முயல்கிறார்கள். நான் நாவல்குழியிலே ஒரு சிங்கள மக்கள் இருக்கவில்லை, ஆனால் அங்கே ஒரு விகாரை அமைத்து கடந்த வாரம் சவீந்திர சில்வா வந்து கோபுரம் வைக்கிறார். மயிலட்டியிலே தனியார் காணி பறிக்கப்பட்டு விகாரை அமைக்கப்படுகிறது. குச்சவெளியிலே தமிழர் பிரதேசத்தில் 35 விகாரைகள் கட்டப்படுகிறது. இதெல்லாம் என்ன கௌரவ பிரதி சபாநாயகர்களே, என்ன நடக்க போகிறோம் இந்த நாட்டிலே? தமிழர்களுடைய நிலங்கள் வெடுக்குநாரி மலை, குருந்தூர் மலை, உருத்திரபுரம் சிவன் கோயில், நிலாவரை நல்ல தண்ணி கிணறு போன்ற இடங்களிலே வலுக்கட்டாயமாக புத்தர் போய் குண்டுகிறார். அந்த நிலங்கள் பறிக்கப்படுகிறது. தொல்லியல் திணைக்களத்தின் ஊடாக மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு நடக்கிறது. ஆனால் இன்றும் கூட முல்லைத்தீவிலே கொக்குத்தொடுவாய் பகுதியிலே கோட்டக்கேணி, அடம்பன் வாய்க்கால் மற்றும் தீமுந்தல், பணம் போட்ட கேணி, நாயடிச்ச முறிப்பு, வெள்ள வாய்க்கால், சிவந்தா முறிப்பு, சூரியனாறு போன்ற பகுதிகளிலே தொல்பொருள் திணைக்களத்தினால் வெள்ளைக்கல் இடப்படுகிறது. நேற்றைய தினம் எந்த திணைக்களம் கல் போடுகிறது என்று தெரியாமலே, டிஎஸ் ஆபீஸுக்கும் தெரியாமல், கிராம சேவையாளருக்கும் தெரியாமல் அங்கே எல்லைக்கற்கள் போடப்படுகின்றன. இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த இல்லைக்கற்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். தமிழர் ஒருவருக்கு சொந்தமான, நான் முடிக்கிறேன், நான் முடிக்கிறேன், தமிழர் ஒருவருக்கு சொந்தமான விவசாய நிலத்திலே பூனை பூமாரி கண்டல் என்கின்ற இடத்திலே கொக்குத்தொடுவாயிலே ஒரு தமிழர் நெல் விதைத்து அங்கே அறுவடைக்கு தயாராக இருந்த நேரத்திலே அங்கே கொக்குத்தொடு அந்த மணலாறு பகுதியிலே குடியேறி இருந்த ஒரு பெரும்பான்மையின சிங்களவர் உழவு அறுவடை செய்கிற இயந்திரத்தை கொண்டு அந்த வயலை அறுவடை செய்து கொண்டு சென்றிருக்கிறார். போலீசார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை.